ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வசனத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இதை வச்சு நிறைய பாட்டெல்லாம் கூட நம்ம பாடியிருப்போம் சண்டே ஸ்கூலில் வந்து இந்த பாட்டு சொல்லி கொடுப்பாங்க ஏசு கிறிஸ்து மாறாதவரே அப்படின்ட்டு நம்ம பாடியிருப்போம் இல்லையா ஸோ இந்த வசனத்தில் ஒரு மூன்று முக்கியமான காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இல்லையா அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய மூணு ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க இல்லையா இப்போ நம்ம மிடில் ஜென்ரேஷன்னா நம்மளுடைய தாய் தகப்பன்மார் வந்து முன்ன முந்தின ஜென்ரேஷன் இல்லையா அடுத்து நம்மளுடைய பிள்ளைகள் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம நடுவில் இருக்கோம் அப்போ மூன்று தலைமுறைக்கும் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா அதுதான் இது நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார் எப்படி அவளோட வாழ்க்கையை நடத்தினாரோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலையும் அதே தேவன் மாறாத தேவனாக இருக்கிறார் அதே போல் ஏன் வாழ்க்கையை நடத்துகிற தேவன் நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை நடத்த போகிறார் நான் ஒருவேளை இந்த உலகத்தில் இல்லாமல் போகலாம் ஆனால் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார் அப்போது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படின்ற இந்த விசுவாசம் நம்மளுக்கு இல்லைன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் பிரச்சனைகளை குறித்து பயப்படுவோம் எதிர்காலத்தை குறித்த பயம் வரும் இல்லையா ஏன்னா இன்றைக்கி எதிர்காலத்தை குறித்த எப்போ பயப்படுவோம்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம கையில் இன்றைக்கி இவ்வளோதான் காசு இருக்குது இதை வச்சு நம்ம ஒரு மாதம் ஓட்டலாமா ரெண்டு மாதம் ஓட்டலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறோம் இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் திருமணம் ஆகுமா ஆகாதா வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு இன்றைக்கி நம்மளுடைய கவலைகளெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தோன்னா எல்லாமே நாளை தினத்துக்குரிய கவலைகளாக தான் இருக்கும் இல்லையா அப்போது ஆண்டுவர் ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்போ நேற்றைக்கு உங்கள் தாய் தகப்பனை வழி நடத்தினவர் இன்றைக்கு உங்களை வழி நடத்துவார் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்போ எதை குறிச்சும் காலங்காதீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடனே கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறதுனால அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லைன்னு சொல்லுகிறது இல்லை அவரோட வசனம் அதே நீங்கள் எபிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் நீங்கள் ப பார்த்திங்கன்னா ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது எபிரையர் பதிமூன்று ஐந்து ஆறு வாசிக்கிறேன் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு அதாவது ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறதினால நம்ம தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்ட்டு இந்த ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது அப்போது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் இன்றும் என்றென்றைக்கு மாறாத தெய்வனாய் நம்மளோடு இருக்கிறபடியால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னபடியால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்போ மனுஷனால் நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கு என் மனுஷன் நன மனுஷன் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்த நோக்கத்தை தடுக்கவே முடியாது அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்குரிய நேரம் வாய்ப்பு யார் மூலமாக செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ அவர் நம்மளோடு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் ஏசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறதுனால எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் இந்த நாளில் ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறதுனால இந்த நாளில் எப்படி ஆண்டவருக்காக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் எப்படி ஆண்டவரை நான் எல்லா காரியத்திலும் மகிமைப்படுத்த முடியுன்றதை நானும் நீங்களும் சிந்தித்து செயல்பட்டாலே ஆண்டவருடைய நாமம் நம் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படும் யூ ஆல் ஹாவ் அ பிளெஸ்ஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளெஸ் யூ